அரியலூர் மாவட்டத்தில் நிர்வாக செலவுகளை குறைப்பதற்காக எட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருந்த அறுநூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இரவோடு இரவாக அவரவர் வீடுகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர் கேரளா பெங்களூரு உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்தும் திருப்பூர் கோயம்புத்தூர் உள்ளிட்ட வெளி மாவட்டங்களில் இருந்தும் வருகை தந்த எண்ணூறு பேரை அரியலூர் மாவட்டத்தில் உள்ள அரசு கலைக்கல்லூரி தொழிற்பயிற்சி நிலையம் தனியார் கல்லூரி உள்ளிட்ட எட்டு இடங்களில் தங்க வைத்திருந்தனர் தினம்தோறும் இவர்களை மருத்துவ குழுவினர் கண்காணித்து வந்தனர் இதில் பதினான்கு நாட்களை நிறைவு செய்தவர்கள் படிப்படியாக வீடுகளுக்கு அனுப்பப்பட்டனர் இந்நிலையில் இன்று திடீரென அனைத்து முகாம்களில் இருந்தும் சுமார் அறுநூறு பேர் அவர்களது தனிமையில் இருக்கும் காலம் உடையும் முன்னரே இரவோடு இரவாக சொந்த ஊருக்கு அனுப்பப்பட்டுள்ளனர் முகாம்களில் இருந்து அனுப்பப்படுவதற்கான காரணங்களை அரசு அதிகாரிகள் கூறாவிட்டாலும் தினந்தோறும் வெளி மாவட்டங்களில் இருந்து லாரிகள் மூலம் வருபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே உள்ளதால் இவர்களின் பராமரிப்பு செலவுகள் அதிகமாகின்றன எனவே நிர்வாக செலவுகளை குறைப்பதற்காக முகாம்களில் உள்ளவர்களையும் இனி வருபவர்களையும் அவரவர் வீடுகளிலேயே தனிமைப்படுத்தி கண்காணிக்க முடிவு செய்துள்ளதாக அதிகாரிகள் வட்டத்தில் கூறப்படுகிறது இந்நிலையில் இன்று காலை முதல் கிராம நிர்வாக அலுவலர்கள் முகாம்களில் இருந்து அனுப்பப்பட்டவர்களின் பட்டியலை வைத்துக் கொண்டு அவர்களின் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் என்பதற்கான அடையாள ஸ்டிக்கரை ஒட்டத் தொடங்கியுள்ளனர்